श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं कल्याणाचलधर्मभागसमगुर्यत्संश्रुतो भूतिमान् बिभ्रद्यस्य कलानिधेः किल कलां मूर्ध्ना वृषं निर्मलां क्लृप्ताहीन विभूषणः स्मरजितः सायुज्यमाटीकते सोऽव्यान्नः सततं मुनिर्वरवरो अनन्यार्ह संश्रुतो भूतिमान् बिभ्रद्यस्य कलानिधेः किल कलां मूर्ध्ना वृषं निर्मलां क्लृप्ताहीन विभूषणः स्मरजितः सायुज्यमाटीकते सोऽव्यान्नः सततं मुनिर्वरवरो अनन्यार्हते श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीवादिभीकरमहागुरवे नमः प्रतिवादिभयङ्कर अण्णा स्वामी मामुनिगळ विषयमाह பண்ணியிருக்கக்கூடிய வரவரமுனி சதகத்தில் 11வது ஸ்லோகத்தில் பரமசிவனாருக்கும் மாமுனிகளுடைய சிஷியர்களுக்கும் உண்டான சாமியத்தை அனுபவித்தோம். எதுக்காக பரமசிவனாரை வந்து இந்த இடத்துல பிரதிவாதிபயங்கர அண்ணா எடுக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு வியாசாச்சாரியரே ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ல முதன்மையானவராக பரமசிவனாரை கொண்டாடுறார். அதுபோல சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணனே ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துக்கு வியாக்கியானம் விட்டு உள்ளார். ஆகையால அப்படி பரம வைஷ்ணவரா இருக்கக்கூடிய பரமசிவனார மறுபடியும் இந்த ஸ்லோகத்திலே ஈடுபட்டு அனுபவிக்கிறார். ரொம்ப பரந்த அர்த்தத்தை உடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் ஸ்லேடையான அர்த்தங்கள் கிடைக்கிறது. கல்யாணாச்சல தர்மபாக சமகு என் சம்சிரித்தோ பூத்திமானு விபிரத்திய கலாநிதே கில கலா மூர்த்னா பிருஷம் நிர்மலாம் கிளிப்தாஹீன விபூஷணா ஸ்மரஜித சாயுஜ்யம் ஆட்டீகதே சோவியான்ன சததம் முனிர் வரவரோ அனன்யார்ஹ தேஜோநிதிஹி என்பதாக ஸ்லோகம். இந்த பரமசிவனார் எப்பேற்பட்ட தன்மைய உடையவர் அப்படின்னால், கல்யாணாச்சல தர்மபாகு, அதாவது பொன்னிறமான கைலாச பர்வதம் மேறு பர்வதம் அதுல வாசம் பண்ணக்கூடியவர். சமபு அப்படின்னால் ஒப்புயர் இல்லாத நந்திய வாகனமாக உடையவர். எத் சம்சரித்தோ பூத்திமானு, பூத்தினா பஸ்மதாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், தன்னுடைய திருமயம் முழுக்க பூதியை தரிசிட்டிருக்கிறவர், சிரசுல வந்து சந்திரக்கலைய சாத்தின்னு இருக்கக்கூடியவர், விபிரத்திய கலாநிதே கில கலா மூர்த்னா பிசன் நிர்மலாம், அது எப்பயும் பிரகாசமா ஒரு தேஜஸ உண்டு பண்ணிட்டே இருக்கு. கிளிப்தாஹீன விபூஷணா, அகீனம் அப்படின்னால் சர்ப்பம், சர்ப்பத்தை தனக்கு பூஷணமாக கொண்டவர். ஸ்மரஜித சாயுஜ்யம் ஆட்டிக்கதே, மன்மதனை வந்து தானம் பண்ணினவர், காமனையே ஜெயிச்ச பெருமை உடையவர், இப்படி எல்லாம் சொல்லிட்டார். இப்ப இந்த மாமனாருடைய தாசர்களுக்கு எப்படி ஈடுபட்டு நாம் அனுபவிக்கிறது, இதெல்லாம் பரமேஸ்வரனுடைய பெருமையை சொல்ற மாதிரிதான் அமையிறது. ஆனால் ரொம்ப அழகா அவ ரெண்டு பேருக்கும் இருக்கிற சாமியத்தைய அருளி செய்யறார். கல்யாணாச்சல தர்மபாகு, அச்சலம் அப்படின்னா மலை. இந்த ஜீயருடைய சிஷியர்கள்லாம் எப்படி இருக்கார்களா, கல்யாணம் தொடக்கமாக சாதன சப்தகம்னு ஏழு விதமான குணங்கள் இருக்கு. விவேகம், விமோகம், அபியாசம், கல்யாணம், கிரியை, அனவசாதம், அனுத்தர்ஷம்னு ஏழு குணங்கள். இந்த ஏழு குணங்கள் எல்லாம் அசராத நெட்டைய உடையவர்களாம். விவேகம் அப்படின்னால் நல்ல ஆச்சாரமான சுத்தியான ஆகாரத்தை எடுத்துக்கிறதுனால உண்டாகக்கூடிய சாத்விகத்தன்மை. விமோகம் அப்படின்னா மோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை. அபியாசம் அப்படின்னா சதாசர்வ காலமும் எம்பெருமான் விஷயமாக தியானம், தபஸ்,
முதலான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது. கல்யாணம் அப்படின்னா இந்த யமர்வான திருக்கல்யாண உடனே பேசிட்டு சத்துவகுண சம்பன்னர்களாக இருக்கிறது. கிரியை அப்படின்னா சாஸ்திரம் என்னென்ன விஷயங்களை செய்யணும் விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்றது. அனவசாதம் அப்படின்னா ரொம்ப நமக்கு மனசுக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துடுத்து அப்படின்னா அதுல அப்படியே நாம் துவண்டு போயிடாம துக்கத்தை கண்டு ஸ்திரமா இருக்கிறது. அனுத்தரிசம்னா ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டாலும் தாம் தூண்ணு பிரிக்காம சமமா இருக்கிறது. அதத்தான் ராமாவசம் இருந்த அதில திருவரங்க தமுதனார் சாதிக்கிறச்ச என்ன சொல்றாரு அப்படின்னா, முனியார் துன்பங்கள் முந்திடனும் இன்பங்கள் முயத்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கரின்னானே கலைவரமும் தனியானே தத்தமிழ் செய்த நிரந்தன குலையில் இனியானே எங்களை ராமாவசனை ஒன்றிணைந்தனவே என்பதாக தெரிவிக்கிறார். இனியா துன்பங்கள் ரொம்ப துக்கம் உண்டாடுத்தினாலும் அப்பா அப்படின்னு துக்கப்பட மாட்டாளோ, இன்பங்கள் முயற்சியிலும் கனியார் மனம் ரொம்ப சந்தோஷம் உண்டாடுத்து அப்படின்னா தன்னை மறந்து தாம் தும்னு குதிக்கவும் மாட்டாளாம். அப்பேற்பட்டவர்கள்லாம் எம்பெருமானாருடைய அடியவர்கள். அது போல இந்த இடத்துல மனாலமாமர்களுடைய சிஷியர்களும் கூட இந்த கல்யாணம் தொடக்கமான சாதன சப்தகம்னு சொல்லக்கூடிய ஏழு குணங்கள்ல அசராத பிடிப்பை உடையவர்கள். கல்யாணாச்சல தர்ம பாகு சமபு உப்பில்லாத வாக்பன்மை உடையவர்கள். பரமேஸ்வரன் விஷயத்துல உப்புயர்வில்லாத நந்தி வாகனம், இவா விஷயத்துல உப்பில்லாத வாக்பன்மை. அவர் எச்சம் சிரித்தோ பூத்திமான பஸ்ம தாரணம் பண்ணிட்டு இருக்கவர். இவாளும் பூத்திமான் தான். கைங்கரியம் அப்படிங்கிற வா பூத்தி இவாளுக்கு சாஸ்வதமா இருக்கே, அதனால இவாளும் பூத்திமான். விபிரத்திய கலாநிதே திலகலா, அவர் எப்படி சந்திரகலையை தரிச்சுட்டு இருக்காரோ அது போல இவாளும் ஜீயருடைய திருவடி வாரத்தை ஆசிரியத்து ஞானம் முதலான பண்ணுகளை ஆழ்வார்கள் பதமுடையோர் வாழியன்னு வாழி திருநாமத்தில் சொல்ற பிரகாரம் சமஸ்த விதமான பெருமைகளையும் உடையவர்களாக சமஸ்த விதமான வித்தைகளையும் அங்கீகரித்தவர்களாக இருக்கார்கள். அப்படி அங்கீகரிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன உண்டாடுது அப்படின்னா தேஜஸ் உண்டாடுது. ஏன்னா எப்படி வந்து மனசுல ஸ்மரணம் இருக்கோ அதுதானே தெரியும் வெளியில. அப்ப ஜீவனுடைய கிருபையால பகவத் ஸ்மரணையிலே இருந்திருக்கிறவர்கள் என்பதால அப்படியே பிரம்ம தேஜஸ்வியாக இருக்கார்கள். அடுத்து கிளிப்தா அகீன விபூஷணா, பரமசிவன் விஷயத்துல சர்பத்த பூஷணமா தரிசன் இருக்கிறவன் அர்த்தம். தாசர்கள் விஷயத்தை எடுத்துட்டா கிளிப்த அகீன விபூஷணா, குறைவில்லாத சமதமாதிகளை பூஷணங்களாக உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் ஸ்மரதித சாயுஜ மாட்டிக்கதே, இவா எப்பேற்பட்டவா அப்படின்னா சொரூபத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் சதரத்தையும் ஜெயிச்சவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதிராக சதியில அதுதானே மனவாழ்மாமன்கள் கதறார் எம்பெருமானார் இடத்துல. கொஞ்சம் கூட ஆத்ம குணங்கள் அவலேசம் இல்லாதவனா அடியன் இருக்கேனே சுவாமி, இப்பேற்பட்ட அடியனை வந்து தேவரீர் தான் உத்தாரணம் பண்ணி எவ்வளவு வேணும், எல்லாத்தையும் வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். நித்யாசராமி எதிராஜ ததோஸ்மூர்தா அப்படின்னு அவரே தன்னை அப்படி தாழ்த்தின்னு சொல்றார் அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆகையால இந்த சிஷ்யர்கள் சகலமே சமதமாதி குணங்களை பூஷணமாக உடையவர்கள். கிளப்த அகீன விபூஷணா ஸ்மரஜித சாயுஜ மாட்டிக்கதே, காமனை ஜெயிச்சவர்கள். நமக்கு எப்பேற்பட்ட காமம் உடையது அப்படின்னா எல்லாம் கண்ணபிரானுக்கே ஆமது காமம் அப்படின்னு இருக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். பொருளும் புதல்வரும் பூமியும் பூமலாருன்னு மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மட்டுள்ளாக தரமோன்னு சொல்லும்படியாக எல்லாம் கண்ணபிரானுக்கு இல்லையோ இருக்கணும். கண்ணனுக்கே ஆமது காமம் மரம் பொருள் வீடு இதற்கின் முறைத்தான் மாமன் சீரன் ராமானுசன் இந்த வன்மிசையன்னு அமுதனார் சாதித்த பிரகாரம் ராமானுசன் உற்றந்தாதியில இவாளும் ஸ்மரஜித சாயுஜ்ய மாற்றிக்கதே. இப்படி இவா ரெண்டு பேருக்கும் சாமம் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட சிஷ்ய சம்பத்தோடைய பெரியசிகள் நமக்கு பரமானுகிரகத்தை பண்ணும். சோவியான சாந்தி அப்பேற்பட்ட ஜீயருக்கு அத்தனை பெருமையை காண்பிக்கிறார். சோவியான சததம் முனிர் வரவரோ அனன்யாருக தேஜோநிதி, குறைவில்லாத தேஜஸ உடையவர் முனிசிரேஷ்டர் அந்த ஜீயர் நமக்கு பரமானுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். தொடர்ந்து சாகர மந்தனம் அதாவது சீராப்திய மந்தனம் பண்ணின விஷயத்திலையும் இந்த தாசர்களையும் அங்கேயும் ஒரு சாமியத்தை காமிச்சுதான் அனுபவிக்க போறார். எப்படி சொல்றார் அப்படிங்கிறத வரக்கூடிய ஸ்லோகத்தை அனுபவிப்போம் வாரி என்பதாக சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திற்கு பேசணும்.